to my channel Kids and Bars Craft. இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான breakfast recipe பார்க்க போறோம். அது மட்டும் இல்லங்க, வீடியோக்கு பின்னாடி craft competition winners announce பண்ணிருக்கோம். சோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. பலா இலையில ஒரு ரெசிபி செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி jackfruit leaves ஓட benefits என்ன பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டே உங்களை குஷி படுத்துகிற ஒரு பெனிஃபிட் தாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? வெயிட் லாஸில் இந்த ஜாக் ஃப்ரூட் லீவ்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த ஜாக் ஃப்ரூட் லீவ்ஸில் நீங்கள் டீ போட்டு குடிச்சிங்கன்னா சீக்கிரமாக உங்களோட எடையை குறைச்சிடலாம். சட்டனோட டீயை போடுங்க, வெயிட்டை குறையுங்க. அடுத்ததாக இது ஒரு ஆன்டி டயபெட்டிக்காக செயல்படுதுங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா? ஒரு ரிசர்ச்சில் 20 சுகர் பேஷண்ட்ஸுக்கு இந்த லீஃபோட டீயை டெய்லி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்த 20 பேஷண்ட்ஸ்க்கு டயட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் ஆஃப்டர் அந்த ரிசர்ச்சுக்கு அப்புறம் பார்த்தாங்க அப்படின்னா இந்த லீஃப் டீ குடித்தவங்களுக்கு சுகரோட லெவல் நார்மல் ஆயிருக்கு. தேர்ட் பெனிஃபிட் என்னென்னா, இந்த இலைகள் ஆன்டிசெப்டிக்காக செயல்படுது. ஓன்ஸை ஹீல் பண்ணுறதில் இந்த இலைகள் மிகவும் பெரிய பங்கு வகிக்கிறதுன்னு ரிசர்ச் சொல்லுதுங்க. இந்த ஹெல்தியான லீவ்ஸை வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். வாங்க வீடியோ கூட போகலாம். இந்த லீஃபை நம்ம ஒரு கண்டெய்னர் ஷேப்புக்கு மாற்ற போகிறோங்க. ஃபஸ்ட்டு அதோட எட்ஜஸை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எங்க கேரளால எங்க பார்த்தாலும் ஜாக்ஃப்ரூட் ட்ரீ இருக்குங்க. சோ எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஜாக்ஃப்ரூட் இலைகள் ஈஸியா கிடைச்சிருச்சுங்க. ஒரு கண்டெய்னர் செய்யறதுக்கு நமக்கு 4 இலைகள் தேவைப்படுங்க. இந்த மாதிரி 4 டைரக்ஷன்லயும் லீவ்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எடுத்து நான் பின் பண்ற மாதிரியே நீங்க பின் பண்ணிக்கோங்க. கண்டெய்னரோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இனி அதோட சைட்ஸை இந்த மாதிரி சேர்த்து வச்சு அதுக்கும் டூத்பிக் போட்டுக்கலாம். ஸோ 4 இலைகளையுமே நம்ம டூத்பிக் வச்சு இந்த மாதிரி கம்பைன் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, அழகான கண்டெய்னர் ரெடி. மேலே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி என்னங்க, சிம்பிளான ஈஸியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சிடலாங்க. இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி இடியாப்ப பிளேட் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம இலைகளை கொண்டு செஞ்ச அந்த கண்டெய்னர்ஸை அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த கண்டெய்னர்ஸில் நம்ம இட்லி மாவை ஊற்றி சுட்டெடுக்க போகிறோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. இட்லி பிளேட்டில் சுட்டிருப்பாங்க, இட்லி வாழை இலையில் கூட சுட்டிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பலா இலையில் இட்லி சுடுறோங்க. வெறும் இட்லி தானான்னு நினைக்கிறீங்களா? இந்த இலைகளில் நம்ம இட்லி சுட்டு சாப்பிடும்போது வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நம்ம சொன்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க. ஸோ இது வெறும் இட்லி இல்லைங்க, ஹெல்தியான பலா இலை இட்லி. எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனில் ஆல் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ இன்னும் எண்ட் ஆகலைங்க. வீடியோட லாஸ்ட்ல கிராஃப்ட் காம்படிஷனோட வின்னர்ஸை நாங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. பலா இலை இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணனோடனே அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருந்தது. இட்லியுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா சாஃப்டா ஃப்ளஃபியா வந்திருந்ததுங்க. இதோட சேர்த்து எங்க அம்மா சாம்பாரும் வச்சாங்க, அதனால சாம்பாரும் வச்சு நாங்க ஒரு பிடி பிடிச்சோங்க. சூடா இருக்குதுங்க. ஆமாங்க,
இது அந்த இலையில சுட்டு எடுத்ததுனால நாங்க வெளிய எடுத்து 5 நிமிஷம் ஆனப்ப கூட அதோட சூடு ஆறல பாருங்க இட்லியும் ரொம்பவே சாஃப்ட்டா நல்ல ப்ளஃபியா வந்திருந்தது இத நாங்க சாம்பார் கூட வச்சு சாப்பிட்டோம் சோ இந்த ஹெல்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ நம்ம காம்படிஷனோட வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சுங்க வாங்க யார் வின் பண்ணிருக்கானு பார்க்கலாம் Maximum likes winner Sweetlin Kochi Best craft winner Srivatsan France Best creativity award Yovesh Malayattur Ellaroda craft paaka nalla da irundhathu aana rules padi moonu ver da edukka mudiyum adanalae உங்களை எடுக்கலனா கவலைப்படாதீங்க பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க பை பை